என்னுடைய பேர் வந்து வினோத். நான் நேற்றைய தினம் கலிகாலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் மதிய உணவுக்காக அழகிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய விஸ்மி ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக போனோம். போகும்போது நாங்கள் மூணு பேர் போனோம். ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு வேண்டி பரோட்டா பீஃப் ஆர்டர் பண்ணோம். அப்போ சாப்பிட்றது போகிறத வழியில் எங்கள் ஃப்ரெண்டு மூணு பேர் வந்தாங்க. அவங்க மூணு பேரும் பிரியாணி, ரெண்டு பேர் பிரியாணி, ஒரு ஆள் வந்து ரைஸு சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் வந்து பரோட்டா பீஃப் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆர்டர் பண்ணி அந்த டைமில் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து நட்பு ரீதியாக ஒரு பீஃப் ஆர்டர் பண்ணோம். அப்போ வந்து ரெண்டு பீஸு மூணு பீஸ் தான் சாப்பிட்டோம். இதுக்கடையில் அதை கொண்டு வைக்கும்போதே ஒரு ஸ்மெல்லு எடுத்து, சரி அப்போ ஏதாவது இந்த வெங்காயத்தினால இதனால் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சாப்பிடும்போது தெரியுது இந்த உணவு வந்து இரண்டு நாள் மூன்று நாள் பழக்கமான உணவுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே தான் நான் அந்த சப்ளையரை கூப்பிட்டேன், ஆனால் இது கொஞ்சம் மோசமாக இருக்குது, இது ரெண்டு நாள் ஆனது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கண்டுக்கிடாமல் கிச்சனுக்கு போனார். திரும்ப அந்த ஆள் வரலை. திரும்ப நாங்கள் அதை சாப்பிடலை. சாப்பிடாமல் அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப பில்லு கவுண்டரில் வந்து அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய பையனிடம் சொன்னோம் இந்த மேட்ரை. அவன் எதையும் கண்டுக்கிடலை. எதை பற்றி அல்லங்கி சரி ஆனால் இது சரி பார்ப்போம் அதை பார்ப்போம்னு கூட அவன் சொல்லலை. திரும்ப நாங்கள் பில்லை பே பண்ணிவிட்டு வந்தோம். அந்த டைமில் ஒரு மாதிரி வாமிட் மாதிரி இருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு வாமிட் எடுத்துட்டேன். அப்படி ஒரு மூணு தடவை வாமிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஒரு ஊசியை போட்டு கொஞ்சம் இதை மாறிட்டு அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இன்னும் இதை நம்ம வந்து இதை விடக்கூடாது. இது நம்ம மட்டும் இல்லை, இன்னும் சின்ன குழந்தைகள் பலரும் வந்து சாப்பிட்றாங்க. பல மாவட்டத்திலேருந்து பல மாநிலத்திலேருந்து வந்து சாப்பிட்றாங்க. அப்போ இந்த ஹோட்டலு கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். அப்போ எல்லாருமே விரும்பி அந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. அந்த இடம் கொஞ்சம் வசதியானால வந்து சாப்பிட்றாங்க. அதை இதை வந்து நான் நேற்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஃபுட் இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்ற நான் பார்க்கல. அப்போ இன்றைக்கி அதை வந்து எவ்வளோ தூரம் அவங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அவங்க சரியாக அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் இதுக்கு மேலே போய் அதை கிளியரான காரியத்தை செய்வேன். அந்த பீஃபு பார்சல் பண்ணிட்டு வந்தது எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் இனி எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து பண்ணுவோம். அவங்க நேர்மையாக பண்ணுவாங்கன்னுல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை பண்ணி இதை கிளியர் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் ஜனங்கள் அந்த இடத்துல போய் சாப்பிடணும்னா அதை கிளியர் பண்ணணும். இல்லைன்னா அதை வந்து நிரந்தரமாக அந்த கடையை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்னும் மட்டும் இது மட்டும் இல்லை, இன்னும் பல ஹோட்டல்கள் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதையும் கூட நீங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் தனி ஒரு கோரிக்கையாக வைக்க எல்லா இதுலேயும் போய் நீங்கள் ஆய்வு பண்ணி நல்ல முறையில் ஆகாரங்களை சாப்பாடை கொடுக்க வைக்கணும் என்ற ஒரு என்னுடைய ஆதங்கத்துக்கு என்னுடைய ஒரு கோரிக்கையை நான் இதை வைக்கிறேன்.